ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி கார சட்னி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1 கப் வெங்காயம், 1 கப் தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/5 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சர்க்கரை, பெருங்காயத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சூடாயிருச்சுங்க. கடுகு முழுந்தும் போட்டுருங்க, கூடவே வெந்தயம் போட்டுருங்க. இது நல்லா செவந்துருச்சுங்க. இஞ்சி பூண்டு, இந்த வரமிளகாய், பச்சை மிளகாய் போட்டுருங்க, கருவேப்பிலை, தனியா. வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. கூடவே இந்த சர்க்கரையும் புளியும் போட்டுருங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த 1 கப் தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடுறேன். ஆற விட்டு அரைச்சிட்டு டிஸ்பிளேல பார்க்கலாங்க. இப்போ தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டியிருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா செஞ்சுக்கலாம், இல்லை விட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.